கர்ணாட சுற்றின ஒரு அரசியல் போயிட்டுருக்கு இந்த அரசியல் இந்த படம் இது எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா பா ரஞ்சித் இந்த படமே வேணாம் இந்த மாதிரி படங்கள் வந்து சமூகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல் இன்னைக்கு ஜாதியே இல்லை இந்த மாதிரி படம் எடுத்து தான் ஜாதியை தூண்டுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் அரசியல் பேசலாம் வாங்க இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோன்னா கர்ணன் படம் அந்த கர்ணன் படத்தை பற்றி பேசலை அது எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இல்லையான்றத நம்ம லைட் சாண்டில் பார்ப்போம் இந்த கர்ணன் படத்துனா இருக்கிற அரசியலும் அது படத்தை சுற்றி இருக்க அரசியலும் படத்துக்கு வெளியில் இருக்க அரசியல் பற்றி பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தோணுச்சு என்னடா படம் வந்து மாதக்கணக்காச்சு இப்போ தான் வர்றியானா அப்போயே தேட்டர்லேயே ரிலீஸ் ஆச்சு டிக்கெட்லாம் புக் பண்ணோம் அந்த டயத்தில் தான் கொரோனாவோட இரண்டாவது அலை ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பித்த காலனால் சரி வேணாம் இப்போதைக்கு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்றரை மாதம் வெயிட் பண்ணி ஓடிடியில் ப்ரைமில் வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தாச்சு படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இருந்துச்சுனால அதெலாம் வேற இப்போ இங்கே என்னென்னா கர்ணனை சுத்தின ஒரு அரசியல் போயிட்டுருக்கு இந்த அரசியல் இந்த படம் இது எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒருத்தருக்கு நன்றி சொல்லணுன்னா பா ரஞ்சித் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவங்களோட அரசியலை பேச முடியும் மெயின் ஸ்ட்ரீம் அரசியலில் பேச முடியும் பெரிய ஹீரோ வச்சு பேச முடியும் அதை கமர்ஷியலாகவும் ஹிட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்த ரஞ்சித்துக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அதனால தான் இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நன்றி நம்ம ரஞ்சித்துக்கு இதுக்கே நேரம் பாதி பேர் வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு போனாலும் போயிருப்பீங்க பரவாயில்ல ஏன்னா அப்படி தான் மைண்ட் செட் இருக்குது ரஞ்சித் படம் எப்படி இருக்குது மாரி செல்வராஜ் படம் எப்படி இருக்குது இந்த ஷார்ட் இருக்கா இந்த ஐடியாலஜி நல்லா இருக்கான்லாம் பார்க்குறது இல்லை ரஞ்சித் எடுத்தால் பார்க்க மாட்டேன் மாரி செல்வராஜ் எடுத்தால் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு இருக்குது அது அவங்க தப்பா நம்ம தப்பான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும் சரி அதெல்லாம் விட்டுருவோம் கர்ணனை சுற்றி என்ன அரசியல் போய்ட்டுருக்கு அப்படின்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் வைப்பாங்க இந்த படம் வேணாம் அப்படின்னு அதாவது படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னா சொல்லலை இந்த படமே வேணாம் இந்த மாதிரி படங்கள் வந்து சமூகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற ஒரு நாலஞ்சு பாயிண்ட் எடுத்து ஒன்று ஒன்றா பேசலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு போன படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதில் வந்து செல்வராஜ் வந்து படிப்பு அது இதுன்னு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாரு படிப்பை தான் முக்கியமாக சொல்லுவார் சண்டேலாம் வேணாம் ஒரு ஹீரோ வந்து அவ்வளோ தூரம் அவனை அடித்தாலும் அவன் வந்து என்னை சரிசமமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் பேசுவான் எந்த இடத்துலையுமே வன்முறையை கையாள மாட்டான் இதில் வந்து ரத்தம் தெரிக்கிது அறுவால் எடுத்து வெட்டுறாருனோடனே உடனே வந்துட்டாங்க ரொம்ப வன்முறையாக இருக்குங்க வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குது ரத்தம் ரொம்ப ஓவராக தெரிக்குது இது இது பண்ணக்கூடாது இப்பெல்லாம் படம் எடுக்கக்கூடாது இல்லை தமிழ் சினிமா பார்த்துட்டு தானே இருக்கீங்க இல்லை உலக சினிமா பார்த்துட்டு தானே இருக்கீங்க எவ்வளோ வருஷமாக இங்கே வன்முறை போயிட்டுருக்கு வயலன்ஸ்கிறது சினிமாக்கு புதுசாக எல்லா படத்துலேயும் வயலன்ஸ் இருக்கும் எண்ணெய் சட்டிக்குள்ளே எல்லாம் போட்டு முக்கி எடுத்துருக்கோம் துப்பாக்கி எடுத்து சரமாரியாக சுட்டிருக்கோம் ரெண்டு துண்டாலாம் வெட்டியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்து கை தட்டி விசிலடிச்சு நூறு நாள்லாம் ஓட வச்சுருக்கோம் ஸோ வன்முறை வந்து நமக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு எதிரான வன்முறை யார் காட்டுற வன்முறைன்றது தான் நம்ம பிரச்சனையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்றா அப்புறம் ரொம்ப காலமாக எல்லோரும் சொல்கிறேன் இந்த மாதிரி படங்கள் மேலே வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா தூண்டி விடுற மாதிரி இருக்குது ப்ரொவர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை யாருக்கு எதிராக தூண்டி வர்றாங்க சும்மா இருக்கவங்களுக்குன்னு எதிராக தூண்டி வராங்களா ஒருத்தன் இப்போ ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் அடி அடி வாங்குறவன் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு 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 மூவ் பண்ணுறான்னா அந்த செல்ஃப் டிஃபென்ஸை நம்ம எல்லோரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடிக்கிறவனை ஏன் நம்ம குறைய சொல்கிறது இல்லை அதுதான் இங்கே கேள்வியை அப்போ மென்டாலிட்டி யார் இருக்குது யார் மேலே தப்பு நம்ம மேலே தப்பா மாரிசிலஜ் மேலே தப்பா ரஞ்சித் மேலே தப்பா ஒரு அடிக்கிறான் அவனை அடிக்காத நீ தப்புடா எல்லாரும் இங்கே ஒன்றுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு வந்து வாய் வர மாட்டேங்குது அப்படி படம் எடுக்க தோண மாட்டேங்குது அடி வாங்குறவன் இல்லை நீ இந்த இடத்துலேருந்து அடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க நீ வா படித்து மேலே வந்தீங்கன்னா அவன் யாரும் அடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு எஜுகேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுக்கிறத நீங்கள் வந்து ப்ரொவக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ தப்பு யார் மேலே இருக்குது எனக்கு புரியவே இல்லை இது ரெண்டாவது பாயிண்டா மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் எப்பயோ நடந்துச்சு இப்போ நடக்குதா இப்போ எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்துட்ருக்கீங்க ஒரு தொண்ணூறுகள்லையும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்கள் எதுக்கு இப்போ கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இங்கே எப்படி ஜாதி பிரச்சனை இருக்கோ அது மாதிரி ஒயிட் பிளாக்குக்கான பிரச்சனை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி ஆங்கில படங்கள் எடுத்திங்கன்னா முக்கியமான நல்ல படங்கள் எல்லாமே வந்து இந்த பிளாக் சப்ரஷனை பற்றின படங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னமும் எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் கூட ஒயிட்ஸ் வந்து எப்படி பிளாக் சப்ரஸ் பண்ணாங்க அதுக்கு பிளாக் எப்படியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற படங்களை எடுத்துட்டு இருக்காங்க ஒயிட்ஸ் அதை ரொம்ப அமோகமாக வரவே இருக்கிறாங்க ஐயோ இப்படிலாம் இருந்திருக்கா தப்பு இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒயிட்ஸ் அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அதை என்ன சொல்லுவீங்க அது வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்க இப்போ இதுக்கு அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு யாருமே அங்கே கேட்குறதில்ல இங்கே தான் கேட்குறோம் அப்போ கேட்குறவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு திருப்பி ஒரு வாட்டி ப்ரூவ் ஆகுது இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குதுலேயே முக்கியமான பாயிண்ட்டு இவங்க தாங்க இந்த கமல் சொல்லுவார் ஒரு படத்தில் கடவுள் இல்லைன்றாம்பர் அவனை நம்பலாம் இருக்குன்றான் பர் அவனை கூட நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள் சொல்கிறான்பர் அவனை நம்பக்கூடாதுன்னு பாரு அது மாதிரி ஜாதி இருக்குது நான் ஜாதி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான்ல அவனை நம்பிடலாம் ஆனால் ஜாதியே இல்லைங்க நீ ஜாதியெல்லாம் யாருங்க பார்க்குறா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவனை மட்டும் தயவு செஞ்சு நம்பவே நான் இன்றைக்கி ஜாதியே இல்லை இந்த மாதிரி பாடம் எடுத்து தான் ஜாதியை தூண்டுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குது அப்போ இன்றைக்கி நம்ம கோவிட் சுச்சுவேஷனில் இருக்கோம் இதையும் நோயையும் இது ஜாதியையும் நம்ம ஈக்குவலாக வச்சு பார்க்கலாம் இப்போ நோய் இருக்குது நோய்க்கு என்ன பண்ண போகிறோம் ஊசி போடணுமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணுமா ஆக்சிஜன் கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம இறங்கி பார்க்குறோமா அது ரொம்ப நல்ல விஷயம் கோவிட்னு ஒன்று இல்லவே இல்லை அது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் உங்களுக்கும் முடிக்கும் உங்களை சுற்றி ஒருவங்களுக்கும் முடிக்கும்ன்ற நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி தான் ஜாதி விஷயமும் ஜாதி இருக்குது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுமே ஒழிய ஜாதியே இல்லை அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இந்த நோய் எப்படி நம்மளை பாடாக படுத்துதோ அதே மாதிரி தான் இந்த ஜாதியும் பாடாக படுத்திக்கிட்டு இருக்குது படுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப சின்ன எக்ஸாம்பிளுங்க ஒவ்வொரு டயத்தில் நீங்கள் டிவி பார்க்குறீங்க மேட்ரிமோனியல் ஆட்ஸ்லாம் வருது என்னென்ன மேட்ரிமோனியல் ஆட்ஸு பேரை சொல்கிறதுக்கே எனக்கு அடுப்பாக இருக்குது ஒவ்வொரு ஜாதி பேரை போட்டு ஜாதி பேரை போட்டு மேட்ரி மொனியல் ஆட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அறிவியலும் டிஜிட்டல் உலகமும் ஊடகமும் உங்களுக்கு வளர்ந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி மேலே வர்றதுன்னு பா பார்க்கணுமே ஒளிய அதில் எப்படி திருப்பி ஜாதியை பூத்தணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கேட்டால் நம்ம ஜாதியெல்லாம் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்கிறோம் அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா அங்கெல்லாம் நாங்கள் எலைட் ஆகிட்டோம் படிச்சிட்டோம் வளர்ந்துட்டோன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன் அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் போய் பாருங்கள் இன்னமும் நீங்கள் எந்த ச வெஜ்ஜாக வெஜ்ஜான்னு கேட்குறாங்க எந்த சாமி கும்புறீங்கன்னு கேட்குறாங்க இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து மாற வேண்டியது மனிதர்கள் இல்லை மனிதர்களோட எண்ணங்கள் தான் இப்போ நம்ம இது வந்து இ இவங்களுக்கான அடக்குமுறை அதனால் நம்ம பேசுகிறோம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படிலாம் கிடையாது அடக்குமுறை யாருக்கு எதிராக நடந்தாலும் தப்பு இந்த இனத்தை சார்ந்தவோ இந்த பகுதி மக்களோ இந்த பாலினத்தை சார்ந்தவர்களோ அப்படின்னு எதுவுமே பாகுபாடே கிடையாது அடக்குமுறை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம வாய்ஸ் கொடுக்கணும் குரலற்றவர்களின் குரலாக இருப்பதை விட சிறந்தது ஒன்று கிடையவே கிடையாது நன்றி